ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாற்பத்தி ஆறாவது நாள் எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இது நாள் வரைக்கும் டவுட் இருந்துச்சுல அந்த டவுட்டை ரம்யா வந்துட்டு அப்படியே செம்மையா வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க என்ன டவுட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பாலா மற்றும் நம்ம சிவானி பத்தி தாங்க ரம்யா அஜித் சம்யுக்தா உங்க மூணு பேருமே வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா சிவானியை வந்துட்டு இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ எதுக்காக வந்துட்டு ஆஜித் கிட்ட கேட்குறாங்க சம்யுக்தா எதுக்காக சிவானி அப்படின்னு கேட்க அதுக்கு ரம்யா சொல்றாங்க எதுவுமே பண்றது இல்லை அதுக்காக தான் வந்துட்டு சேர்க்கறது இந்த வீட்டில் அவங்களுடைய மொத்த ஒர்க்கே ஃபுல் டைம் பார்ட் ஜாபே வந்துட்டு பாலாவை வந்துட்டு என்டர்டைன் பண்ணுறது தான் எப்போ பார்த்தாலும் பாலா மாமா பாலா மாமான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி மட்டுமே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு முதல் ஒரு உண்மையே சொன்னாங்க இதுதான் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காண்டி சிவானி மேல அடுத்ததாக இன்னொன்னும் சொன்னாங்க இந்த குக்கு டாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா அப்போ கூட வந்துட்டு குக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் ஆனா ஸ்ட்ரைட்டா பாலா கிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு சொல்லிட்டு போகுது குக்கு பாலா கிட்ட மட்டும் அதிகமாக வந்து வந்து போச்சு அப்படின்ற ஒரு உண்மையும் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து நம்ம அந்த அளவுக்கு பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆயிருக்கு தெரியுமா பாலாவும் சிவானியும் வந்துட்டு பச்சையா நடிக்கிறாங்க அப்பட்டமா நடிக்கிறாங்க அவங்கள பார்த்தாலே தெரியுது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஃபேக்கா இருக்காங்க நடிக்கிறாங்கன்றது கிளியராகவே தெரியுது ஒரு டைம் வந்துட்டு அவங்கள பார்க்குறப்ப பயங்கர கூச்சமா இருக்கு இன்னொரு டைம் அவங்கள பார்க்கறப்ப விருப்பா இருக்கு எனக்கு வெறுப்பா இருக்குன்னா எனக்கு ஆள் இல்லைன்றதுக்காக கிடையாது அவங்க ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு சுத்தமா சகிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன தோணி இருக்கோ அதே தான் வந்துட்டு அவங்களுக்கும் தோணி இருக்கு ஸோ உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களை பார்க்கறதுக்கு வெறுப்பா தான் இருக்கின்றது மட்டும் நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்ல சம்மிப்தா வந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தையை விட்டாங்க அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மேட்சிங்கா ஒத்துக்கவே முடியல அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பேரா அப்படின்றது ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சமிப்தா சொல்ல ஐயோ அந்த கண்ட்ராவி ஏன் கேக்குற அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ரம்யாவும் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல மூணு பேருமே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்றது நடந்துக்கிறது எல்லாமே வேணுனே பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே வந்துட்டு ஃபேக்காக பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க சோ பாலா அண்ட் சிவானி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணல ஆனா இந்த லவ் கண்டென்ட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது நமக்கு சுத்தமா பிடிக்கல போன வாட்டியாவது கவின் லாஸ்லியா வந்துட்டு ஓகே ரெண்டு பேரும் வந்துட்டு ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க அந்த லவ்வுக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேர் பண்ணுறது லவ்வானே முதல்ல தெரியல அப்படியே லவ் பண்ணுறமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு சுத்தமாக சகிக்கலை ஸோ அதே விஷயத்தை கரெக்டாக வந்துட்டு நம்ம ரம்யாவும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பாலா சிவானி லீலைகள் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதே தான் வந்துட்டு ரம்யாவுக்கும் இருக்கு அது மட்டும் கிடையாது அவங்க ரெண்டு பேர் விளையாடிருந்தாங்க இருந்தாங்க ஸோ அப்போ கூட வந்துட்டு சம்யுக்தா சொல்கிறாங்க சம்ம காமெடியாக சொன்னாங்க சம்யுக்தாவா இல்லை ரம்யாவான்னு தெரியல செம்மையா காமெடியாக சொல்லியிருந்தாங்க அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவானி அவங்க அண்ணன் கூட விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்துட்டு நமக்கு என்ன பார்வை வந்துட்டு தெரிஞ்சிருக்கோ பாலா சிவானி பத்தி அதே பார்வை தான் உள்ள இருக்கவங்களுக்கும் தெரியுதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுதுங்க சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு இவங்க பேசுனது தான் ஸோ எபிசோட்குள்ள போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கு மணிகுண்டு டாஸ்க் மணிகுண்டு டாஸ்குடைய ஒரு பாதியாக வந்துட்டு எல்லாரையும் ஸ்லோ மோஷனில் வந்துட்டு நடக்க வைக்கிறது ஸ்லோ மோஷனில் பாட்டுக்கு டான்ஸ் ஆடமோ வைக்கிறது ஸோ எல்லாமே வந்துட்டு ஸ்லோ மோஷனுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரம்யா சோமு ஓவர் ஆக்டிங்கே ஸோ மற்றவங்க எல்லாமே வந்துட்டு ஸ்லோ மோஷன்ல ஸோ நம்மளோட ஆஜித் ஸ்லோ மோஷனில் பின்னாப்பில் அவரே நிறையாடி வந்துட்டு க்ளோஸ் அப்படி காமிச்சிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ ஆரி கேவி ஸோ இவங்க ஏறினாங்க அவங்க வந்துட்டு மூணு இருபத்தொம்போதுக்கு வந்துட்டு முடிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்துட்டு டாஸ்க் பண்ணுறதை கொஞ்சம் நேரம் அப்படியே காமிச்சிட்டே இருந்தாங்க அவங்க முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா அப்புறமா சோமே சம்யுக்தா ஆச்சுடலாம் ஸோ அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் டாஸ்க் பண்ணுறதை வந்துட்டு காமிச்சிட்டே இருக்காங்க சோமும் வந்துட்டு உள்ளேலாம் வந்துட்டு காமெடி பண்ணிட்டு அந்த மூணு மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்கல்ல ஸோ அதனால் வந்துட்டு ஒருத்தர் சோம் வந்துட்டு மற்றவங்களாம் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அதை வந்துட்டு பண்ணி காமிச்சிருந்தாரு அண்ட் அவங்க வந்துட்டு அந்த டாஸ்க் ஒரு வழியாக முடிச்சாங்க அவங்க வந்துட்டு மூணு மணி நேரத்தை மூணு மணி நேரம் ஆறு நிமிஷத்துல வந்துட்டு முடிச்சாங்க ஸோ அவங்க முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா சிவானி ரமேஷ் நம்ம அஜித் இவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சுச்சி எழுந்துட்டாங்க எழுந்துட்டு கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் பாலாவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க பாலா இவ்வளோ மரமாட்டையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ பாலா கிட்ட வந்துட்டு இவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு பாலா ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுச்சி நீங்க எதுக்காக அதை க்ளீன் பண்ணிங்க உங்களால் வீடு ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்துட்டு லக்ஸரி பட்ஜெட் போய்டுன்னு சொல்லிட்டு என்னையே வந்து சொல்றான் ஸோ அவங்ககிட்ட எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அவன் என்ன அப்படி சொல்லும்போது அவன் என்ன இவ்வளோ மரமாட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவையே வந்துட்டு சுச்சி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க உள்ள வந்துட்டு பாலாவை பத்தி நல்லபடியா பேசியிருந்தாலும் பட் இந்த கேமரா முன்னாடி வந்துட்டு பாலாவை மரமாட்டேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டாங்கன்னா பார்த்துங்களேன் சரி ஓகே அது முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரமேஷ் சிவானி ஆஜித் இவங்க மூணு பேர் ஏறினாங்கள்ல ஸோ அவங்க வந்துட்டு முடித்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு மூணு மணி நேரம் பத்தொம்பது நிமிஷத்துலேயே வந்துட்டு முடிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிகுண்டு டாஸ்க்கு ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு எப்பாடா ஒரு வழியாக அப்படியே முடிஞ்சிச்சுங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து தூங்க விட்டார் பாவங்கள் ஏன்னா காலையில் வந்துட்டு இப்படியும் ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்துட்டு முடிஞ்சிச்சு ஸோ ஆறு எட்டு மணிக்கு தான் முடிஞ்சது போல் ஸோ போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க விட்டார் காலையில் பத்து அஞ்சுக்கு தான் வந்துட்டு வேக்கப் சாங்கே வந்துட்டு போட்டாங்க வேக்கப் ஒரு உனாலும் போட்டு எல்லாருமே அப்பாடா டாஸ்க் முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக வந்துட்டு வேக்கப் சாங் வந்துட்டு டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே அப்புறமா இப்போ டாஸ்க் முடிஞ்சிச்சு ஸோ எல்லாருக்கும் என்ன டாக்காக இருக்கும் ஒரே டாக் தான் யார் ஜெயிலுக்கு போக போகிறது அப்படின்றது தான் ஸோ சனமே அதுக்கப்புறமா நம்ம கேபி அப்புறமா சிவானி பாலா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு பொழுது சிவானி வந்துட்டு எனக்கு என்னவோ நீ தான் போவியோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சிவானி சொல்ல பாலா வந்துட்டு நான் எதுக்கு போனோம் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலா சொல்கிறாரு அதுக்கு சனம் வந்துட்டு வேறு புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எதுக்கு போனோம் நீப்போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனம் சொல்ல அதுக்கு இவர் வந்துட்டு உடனே நான் எதுக்கு போனோம் நீப்போ அப்படின்ட்டு சனமையும் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் வெளியே இன்னதான் வந்துட்டு ஜாலியாக பேசியிருந்தாலும் சண்டைன்னு வந்துட்டால் கன்ஃபார்மாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வர சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்க அப்புறம் யமஹா பைக்கு ஸோ யமஹாஹா பைக் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி சிசி ஏதோ வந்துருக்கு போலங்க ஸோ பைக் டாஸ்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்கவே இல்லை ஸோ பைக் டாஸ்க் அப்படி எப்படின்னு பார்த்திங்கன்னா யமஹா பைக்கை பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லணும் அதுவும் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேரை சேர்ந்துக்கணும் மொத்தம் நாலு பேர் ஒரு ஆண் வந்துட்டு அந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி பெண்ணை வந்துட்டு அந்த பைக்கில் ஏற்றுணுமா அப்படியாங்க இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை அழகாக இருக்குது ரோஸ் கொடுத்து ஸோ அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறது வேற பைக்கோட ஃபீச்சர்ஸ் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண அந்த பொண்ணு என்ன மெக்கானிஷெட்லியாக வேலை செய்து அப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க சோமோ சிவானி வந்துட்டு பேர் அவங்க நடுப்பு அப்படியே கொண்டாடு அப்படியே போச்சு இப்போ ரியோ அப்புறம் ரம்யா பேர் அப்புறம் கேபி அஜித் பேர் பாலா சம்யுக்தா பேர் இவங்க எல்லாமே வந்துட்டு பைக்கோட ஃபீச்சர்ஸை சொல்கிறாங்க அந்த ஃபீச்சர்ஸை கேட்டு பொண்ணுங்களாம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு பைக்கில் ஏறி உட்காந்துட்டு ரைடு போகிறாங்களாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே கிடையாது வேறு வழியே இல்லை பல்ல கடிச்சுன்னு பார்க்குற மாதிரி ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறமா மணி உண்ட டாஸ்க் இருந்துச்சுல்ல ஸோ இந்த டாஸ்கில் யாரெல்லாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க எந்த அணி ஜெயிச்சிது அப்படின்றத பற்றி ஸோ ஒரு பிளாஸ்மா டிவியில் வந்துட்டு ஒன்றுனா போட்டுருந்தாங்க யார் வின்னர் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்காக முதல் டீம் உடனே அப்படியே கத்துறாங்க ஐயா நாங்கள் இவ்வளோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டாவது டீமோட ஸ்கோரை பார்த்தவொன்னே முதல் டீம் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி தான் வந்து செகண்ட் டீமோ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எடுத்துச்சு செகண்ட் வேறு வரல பாலா டீம் தான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டார்ல அதான் ஸோ மூணாவது டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ டீம் தான் ஸோ அவங்க வந்துட்டு செம்ம மேட்ரு நான் சொன்னேன் இல்லை அப்பவே மூணு மணி நேரத்தை வந்துட்டு மூணு மணி நேரம் ஒரு நிமிஷத்தில் கால்குலேட் பண்ணாங்க செமையாக வந்துட்டு கால்குலேட் பண்ணாங்க ஸோ நாலாவது வந்துட்டு ரமேஷ் புரோது அவங்களுக்கு மொத்தமே இந்த மொத்த ஒம்பது மணி நேரத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக அவங்க எடுத்துக்கிட்ட தப்பாகது வந்துட்டு வெறும் ஐம்பத்தெட்டு நிமிஷங்களை வந்துட்டு தவறாக இது பண்ணியிருந்தாங்க ஸோ செமையாக இருந்துச்சு அவங்கள்தும் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அர்ச்சனாவுடைய டீம் மொத்தமே வந்துட்டு மூணு மணி நேரத்தை இணை முடிக்கிறதுக்கு மாற்றி அவங்க என்னது வந்துட்டு வெறும் பதினெட்டு நிமிஷம் மட்டும்தாங்க ஸோ அவங்க தான் வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ எல்லாமே வந்துட்டு பயங்கர ஓவராக வந்துட்டு ரியாக்ஷனு ஸோ பயங்கரமாக கத்தி குதளிச்சு கத்தம் போட்டு ஏதோ பயங்கரமாக ஜெயிஷ்டா மாதிரியே வந்துட்டு பண்ணுறாங்க இப்போவே இவ்வளோ வந்துட்டு ஒரு சின்ன டாஸ்க் ஜெயிச்சதுக்கே இவ்வளோ செலப்ரேஷன் பண்ணுறாங்களே ஒரு வேளை வின் ஆகிட்டா வந்துட்டு என்ன வாங்கன்னு தெரிலங்க அவ்வளோ பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஸோ வெற்றி பெற்றது அர்ச்சனா டீம் தான் இந்த மூணு மணி நேரத்தை வந்துட்டு பெஸ்ட்டாக என்ன இருக்கும் பார்த்திங்களா அது வந்து ரியோ டீம் ஏன்னா மூணு மணி நேரத்தை மூணு மணி நேரம் ஒரு நிமிஷத்தில் இணை முடிச்சாங்களே ஸோ அது ஒரு பெஸ்ட்டு ரெக்கார்டு அப்படின்றதுனால அவங்களும் வந்துட்டு பெஸ்ட்டு டீம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஸோ இப்போ இந்த ஆறு பேர் தான் வந்துட்டு தலைவருக்காக அடுத்த வாரத்தில் போட்டிடணும் ஆரி ரியோ கேபி அர்ச்சனா சோம் சம்யுக்தா ஸோ இந்த ஆறு பேரில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் தான் கன்ஃபார்மாக தலைவராக வரப்போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பாலா வந்துட்டு வளைக்கும் போல் சப்பக்கட்டு கட்டுறா போல் ஸோ நம்மளும் வந்துட்டு நல்லா தான் பண்ணோம் நம்ம வந்துட்டு அதிகபட்சமாக எதோ சொல்கிறாரு அஹூர்ஹே ஆக்சுவலாக நம்ம தோக்கில் நல்லா தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு ஆனால் சிவானியும் ரம்யாவும் மொக்க பற்றி அமைச்சிட்டாங்க நீங்கள் ஏதோ வந்துட்டு சப்பக்கட்டு கட்டுறீங்கன்னு தெரியுது ஆனால் நம்ம தோத்துட்டோம் போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலா வாசிங்க பற்றி அமைச்சிட்டாங்க அப்புறமா வந்துட்டு எல்லாமே நம்ம மெத்தடை பற்றி பேசிக்கிறாங்க நாங்கள் அப்படி பண்ணோம்ல அதுதான் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணோம்ல அதனால் கரெக்டாக இருந்துச்சு இப்படி இன்னும் இல்லை அதனால தான் சரியாக வந்துச்சு அப்படின்னு அவங்கவுங்க மெத்தடை பற்றி அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன அது சுச்சி வந்துட்டு ரம்யா கிட்டே பேசுகிறாங்க நான் வந்துட்டு டீமுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் ஏன்னா நான் வந்துட்டு கரெக்டாக என்னன்னு சொல்லி ஒரு மெத்தடை வந்துட்டு உங்ககிட்ட சொன்னேன் அந்த மெத்தட் படி தான் நீங்கள் எல்லாருமே எண்ணுனீங்க அதனால் வந்துட்டு ஸோ அந்த முதல் ரெண்டு வார்டு தான் பயங்கரமாக ஆச்சு ஸோ நம்ம தோற்றத்துக்கு பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சுற்றி சொல்ல ஆ அதை ஒத்துக்க முடியாது நீங்கள் என்னதான் சொன்னாலும் நாங்கள் எல்லாமே கரெக்டாக எண்ணணும் ஒழுங்காக தான் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் டாஸ்கில் பாலாவத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஒருத்தர் வந்துட்டு போரிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி உள்ள நினப்பது வேறு இந்த ஒரே ஒரு டாஸ்க்கு மட்டும் வச்சு வந்துட்டு போரிங் பர்ஃபாமன்ஸ் சொல்லி உள்ள பது வேறு இப்படி சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் பட் ஓவராலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பேர் வந்துச்சுன்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து ரம்யாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க எப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்த டீம் ரெண்டாவது வந்த டீம் சொல்லிட்டு ஒவ்வொரு டீமுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த பாயிண்ட்ஸை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஸுரி பட்ஜெட் எப்பவுமே கொடுப்பாங்கல்ல ஸோ அதை வந்துட்டு ஒரு டாஸ்க்கு மாதிரி கொடுக்குறாங்க ஒவ்வொரு டீமுக்கும் அதாவது இந்த மணிகுண்டு டீம்ல வந்த மாதிரி ஒரு அஞ்சு டீம் இருக்குல்ல அஞ்சு பேரில் மூணு மூணு பேர் இருக்காங்கல்ல ஸோ அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த மூணு மூணு பேராக போயிட்டு உள்ளே போயிட்டு லக்ஸுரி பட்ஜெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அச்சுநாட்டு டீமுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் பாயிண்ட்டும் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்த ரமேஷ் டீமுக்கு எட்நூறு பாயிண்ட்டும் மூணாவது வந்து ரியோவுக்கு ஆறுநூறு பாயிண்ட்டும் நாலாவது வந்து அனிதா டீமுக்கு நானூறு பாயிண்ட்டும் பாலா டீமுக்கு இரநூறு பாயிண்ட்டும் ஆகும் பத்தத்தில் மட்டும் மூணாயிரம் பாயிண்ட்டு ஸோ இதுதான் வந்துட்டு லக்ஸரி பட்ஜெஸ் பாயிண்டா வந்துட்டு கொடுக்கப்படுது ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு மரம் வைக்கப்பட்டிருக்கு அந்த மரத்துல வந்துட்டு நிறைய பொருட்கள் இருக்கு அந்த பாயிண்ட்ஸ் அப்படி அந்த பொருட்களை வந்துட்டு வாங்கிட்டு வரணும் அர்ச்சனா டீம் போறாங்க ஸோ ஆயிரத்துக்கு சரியான விஷயத்தை வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க ரமேஷன் டீம் போகிறது தான் பெரிய பிரச்சனை ஆயிடுது ஏன்னா ரமேஷன் டீம் உள்ள போயிட்டு ஸோ கொடுக்கப்பட்ட எட்நூறு மதிப்பெண்க்கு மேலே வந்துட்டு சில பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா ஸோ வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அனிதா டீம் உள்ள போகிறாங்க அவங்க வந்துட்டு ஒரு நூறு பாயிண்ட் விட்டே வந்துட்டாங்க அவ்வளோ கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ரியோ டீம் போயிட்டு ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாலா அண்ட் டீமும் வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ நான் முன்னாடி சொன்னேன்ல ரமேஷ் அண்ட் டீம் வந்துட்டு ரமேஷ் அதுக்கப்புறமா வந்துட்டு சிவானி அண்ட் தென் வந்துட்டு அஜித் ஸோ இவங்க மூணு பேருமே வந்துட்டு கொடுக்கப்பட்ட பாயிண்ட்டை விட அதிகமாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணதுனால அவங்களுடைய லக்ஸரி பட்ஜெட் மட்டும் வந்துட்டு அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு அதாவது அவங்க கொண்டு வந்த எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு கேன்சல் செய்யப்படுது அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சிவானியும் வந்துட்டு சிவானியும் பாலாவும் பற்றி ரம்யா அஜித் சம்யுக்தாலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஸோ அது வந்துட்டு அந்த இடத்துல நடக்குது பட் ரம்யா இவ்வளோ பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம் பக்காவாக வந்துட்டு பேசுகிறாங்க நம்ம என்னென்னா நினைச்சோமோ அது அப்படியே பேசுகிறாங்க சூப்பராக பேசுனாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் வேறு லெவலில் வந்துட்டு பேசியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க ஸோ அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்துட்டு ஒரு உணவு வைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த உணவுக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டாஸ்க்கை ஒருத்தர் பண்ணணும் அதுவும் ஒரு நிமிஷத்தில் பண்ணணும் அப்படி அந்த டாஸ்க்கை பண்ணிட்டா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணிட்டா அந்த உணவை வந்துட்டு ஒட்டுமொத்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த டாஸ்க்கு ஸோ அதன்படி வந்து நம்ம அர்ச்சனாவுக்கு வந்துச்சு கப்பு லைனாக ஒரு ஏழு கப் வைக்கப்பட்டிருக்கு முதல் கப்பில் வந்துட்டு அந்த பந்து தண்ணியை ஊற்றிட்டு அதில் பந்து வைக்கிறாங்க அந்த பந்தை ஊதி ஊதி அடுத்தடுத்து கப்புக்கு எடுத்துகிட்டு போனோம் அதில் வச்சு நான் வந்துட்டு தோத்துட்டுறாங்க ரெண்டாவது வந்துட்டு நம்மளுடைய பாலா வராரு ஸோ பாலா வந்துட்டு காது வழியாக ஒரு பென்சில பென்சிலை கட்டிட்டு அந்த பென்சிலில் வந்துட்டு ஜெம்ஸை வச்சு அதை அப்படியே இழுத்து அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஸோ பாலா கரெக்டாக பண்ணார் அந்த உணவு வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டுச்சு அப்புறமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கான டாஸ்க்கு கேபி பண்ணாங்க ஆனால் பாவம் அதில் தோத்துட்டாங்க அவங்க எப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்குது ஐஸ்கிரீம் குச்சி இருக்கும்ல ஸோ அந்த குச்சியில் வந்துட்டு க்யூப் எடுக்கணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்களால எடுக்க முடியல அப்புறமா அனிதாவுக்கு வந்து சிக்கன் விங்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா பாக்ஸு அதுலேருந்து வந்துட்டு ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பராக வந்துட்டு வேகமாக எடுக்கணும் அதை ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த டிஷ்யூ பேப்பரை காலி பண்ணணும் ஸோ அனிதா ஜெயிச்சாங்க சிக்கன் விங்ஸ் கொடுத்தாங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டுச்சு அப்புறமா வந்துட்டு பலூன் டாஸ்க் பலூன் டாஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரோட்டா மற்றும் முட்டை கலக்கி இதுக்கு கொடுக்கதா சொல்லிருந்தாங்க அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பலூன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆண்கள் பங்கேற்றுக்கலாம் இதில் ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய பயத்தை வச்சு முட்டு கொடுக்கணும் இன்னொருத்தர் முதுகு வச்சு முட்டு கொடுக்கணும் இப்படி ட்ரெயின் மாதிரி வந்துட்டு அந்த பலூன்கள் எதுவுமே கீழே விழாம அப்படியே வந்துட்டு இந்த டைனிங் ஏரியாவை சுத்தி வரணும் அப்படின்றதான் டாஸ்க்கு அப்படி சுத்தி வரும்போது பலூன் கீழே விழுந்துச்சுன்னா அது கொடுக்கப்படாது அதுவும் ஒரு நிமிஷத்துல முடிக்கணும் அப்படி சுத்தி போய்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஆஜித் இருக்கார்ல அவருடைய பலன் வந்துட்டு கீழே விழுந்துடுச்சு இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு எனக்கு கலக்கி வேணும் முட்டை வேணும் பரோட்டா வேணும் அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டே இருக்காங்க அத்தோட இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு முடிஞ்சுது அது மொத்தத்தில் இன்னைக்கு வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ பாலா வந்துட்டு நம்ம சுற்றி மரமண்டன் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம சிவானி வந்துட்டு பயங்கரமா கலாய்க்கப்பட்டிருக்காங்க ரம்யா மற்றும் ஆஜித் கிட்ட ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நாளைக்கு வந்துட்டு யாரு ஜெயிலுக்குள்ள போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மெல மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கற்றுக்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்